திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் நம்முடைய இந்திய தேசத்திலே, குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே அதிகமான பேர் வேலையை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே சுமார் 4,70,00,000 பேர் ஏற்கனவே வேலைகளை இழந்த நிலையிலே, இந்த கொரோனா லாக்டவுன் காலத்திலே கூட ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை சுமார் 1,89,00,000 அதிகமான பேர் வேலைகளை இழந்து தவிக்கிறார்கள். இது நிமித்தமாக கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வறுமைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக ஏற்கனவே நம்முடைய இந்திய தேசத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் 60% இருந்தார்கள். தற்போது அது 68% மாறி இருக்கிறது. வறுமை கோட்டில் இருக்கிறவர்களுடைய அந்த சதவீதமானது 60% 68% உயர்ந்திருக்கிறது. இது ஒரு வேதனையான காரியம். அதே போல இந்த வேலையை இழந்தவர்கள் தற்போது எந்த ஒரு வேலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தொழிலிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது என்னவென்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் கஞ்சா விற்கிற தொழில், இந்த கஞ்சா விற்பனையில் 1 கிலோ கஞ்சாவிற்கு 40,000 லாபத்தை வைத்து அதன் மூலமாக சம்பாத்தியத்தை ஈட்டுகிறவர்கள், அது கடந்த 8 மாதங்களிலே 2,865 பேருக்கும் அதிகமான பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலை இழந்தோர் தங்களுக்கு வேலை கிடைக்காத சூழ்நிலையிலே, குறிப்பாக இளைஞர்கள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களிலே ஈடுபட்டு இது நிமித்தமாக நம்முடைய சமுதாயத்திலே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்காக இன்றைக்கு நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே, கடந்த இந்த 8 மாதங்களிலும் இந்த ஊரடங்கு நிமித்தமாக 100,000 பேர், 100,000,000 பேர் தங்களுடைய வேலைகளை இழந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக, தங்களுடைய உணவுக்காக கூட பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்பா, இவர்கள் எல்லாருடைய குடும்பங்களும், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு வறுமைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு நேர உணவிற்கு கூட பரிதவிக்கிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு விசை ஆண்டவர், நீர் அதை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற இந்த வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலும் நீக்கப்படும்படியாக, இவர்களுக்கு வேலை வாய்ப்பினை உண்டாக்கக்கூடிய திட்டங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய தேசத்திலே கொண்டு வருவதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு போதிய ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆளுகின்ற தலைவர்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து வறுமை கோட்டிகளுக்கு கீழாக தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு இனியும் அவர்களுக்கு தீர்வு காணும்படியாக நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானத்தின் ஆவியினால் எங்களுடைய தலைவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இப்படிப்பட்ட வறுமையில் தள்ளப்பட்டவர்கள் அநேகர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பலவிதமான தவறான தொழிலிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களை நீர் மாற்றி அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை உண்டாக்கும்படியாக அதற்கேற்ற ஆசீர்வாதமான திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே கொண்டு வரப்பட, ஆண்டவர் அநேக தொழிற்சாலைகள் மறுபடியும் தங்களுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கு, அநேக கம்பெனிகள் தங்களுடைய ப்ராசஸை மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு தொழில்கள் தொடங்கப்பட, பெரிய தொழில்கள் தொடங்கப்பட, வேலை வாய்ப்புகள் உண்டாக்கப்பட நீர் கிருபை தருவீராக. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதமான மாற்றங்களை கர்த்தர் வரும் நாட்களிலே கொடுக்க போகிறார். குறிப்பாக வேலையை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.